அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை கட்சிகள் தொடங்கியிருக்கின்றன. திமுக காங்கிரஸோடு பேசியிருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான தேதியை நேரத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதிமுகவும் தேர்தல் பங்கீட்டு குழுவை அமைத்திருக்கிறது. பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு மும்முரமாயிருக்கிறது, சுறுசுறுப்படைந்திருக்கிறது. இது யாருக்கான சாதகமான ஒரு நிகழ்வாக மாறும் அப்படிங்கிறதான், களத்தில் யார் முந்துறாங்க, யாருக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சுறுசுறுப்படைந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, மும்முரம் காட்டும் திமுக அதிமுக, களத்தில் முந்துவது யார் அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து மருத்துவர் திரு சையது ஹவீஸ் பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து திரு குறளார் கோபிநாதன் வழக்கறிஞர் இணைந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தர்கள் அனைவருக்கும். திரு ஹஃபீஸ் வேகமாக முதல் ஆளாக தொடங்கிட்டீங்க தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை. சுமூகமாக முடிக்க முடியும் பேச்சுவார்த்தையை கூட்டணி கட்சிகளோடு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கா, நம்பிக்கை இருக்கா திமுக? இல்லை, நிச்சயமாக இந்த கூட்டணி என்பது நம்முடைய தலைவர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலைன்ஸாக இல்லை, ஏதோ சந்தர்ப்பவாத கூட்டணியாக இல்லை. நம்ம வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு நிறைய தேர்தல்களை சந்தித்தவர்கள். அதனால் வந்து 2019 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், ரெண்டு தேர்தலில் வந்து நம்ம வந்து ஒன்றா பயணிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி 2016 காங்கிரஸ் நம்ம கூட தான் இருந்துச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்ம கூட தான் இருந்துச்சு. அப்போது இந்த கூட்டணி அப்படின்றது இட் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலைன், சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை. இந்த கூட்டணிக்கு ஒரு தீம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கைன்றது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 2023 மார்ச்சில் நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடும் போது அப்போயே சொல்லிட்டாரு, நாங்கள் அப்போவே தேர்தலுக்கு தயாராக இருக்கோம், தமிழ்நாட்டில் கூட்டணி ரொம்ப சுமூகமாக இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவை பொறுத்தவரையில் நம்ம லீடிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, ரெண்டு கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, அப்புறம் எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியாக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நம்ம கூட இருக்காரு, வேல்முருகன் இருக்காங்க, இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஒரு பலமான கூட்டணியாக நம்ம ரொம்ப நாளாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். புதுசாக வந்தால் தான் இந்த நம்ம வந்து இதை சரியாக செய்ய முடியுமா முடியாதான்ற ஒரு ஒரு அச்சம் இருக்கு. ஏன் கொண்டு வர முடியல புதிய கட்சிகளை கூட்டணிக்குள்ள, ஏன் கொண்டு வர முடியல? நீங்கள் வேண்டாம் நினைக்கிறீங்களா, இல்லை உங்களை நாடி யாரும் வரலையா? அப்படி கிடையாது, எங்களுக்கு ஃபுல் போர்டில் இருக்குது. இருக்கக்கூடியவர்களுக்கு தொகுதி பங்கீடுகளை கொடுப்பதிலேயே நமக்கு சிக்கல்கள் இருக்கு. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இருக்கிறது 40 பாராளுமன்ற தொகுதிகள் தான். இந்த 40 பாராளுமன்ற தொகுதிகளும் இந்த கூட்டணியோடவே நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றப்போ நம்ம புதிய கூட்டணிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்வதெல்லாமே சிக்கலான விஷயம். இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியாக இருக்குது, மதவாதத்துக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக, இங்கே இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய சக்திகளை ஓரங்கட்டணும், அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கொண்ட கட்சிகள் நம்ம கூட போதுமான அளவு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி ரெண்டு தேர்தல்களையும் வெற்றிகரமாக 39 பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கோம், சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை நம்ம வாங்கி நம்ம வந்து ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே புது கூட்டணிகளை நம்ம சேர்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை. இன்டாக்டா இருக்கிறோம்னு சொல்றீங்க, ஆனா இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வரும், அது தொகுதி பங்கீடு தொடர்பாகவோ வேறு சில முரண்பாடுகள் தொடர்பாகவோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அதிமுக தரப்புல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, ஏடிஎம்கேன்னு ஒரு சாய்ஸ் இருக்கிறதுனால கூட அவங்க இதை சொல்லலாம், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் 3 சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணியை முறித்ததிலிருந்து திமுக இடத்திலிருந்து எல்லாம் காலி பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் அதற்கான ஒரு இசைவை கூட, ஒரு சிக்னலை கூட திமுக கூட்டணியில இருக்கிறவங்க காட்டினதே கிடையாது. அதுக்கு காரணங்கள் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு கூட்டணிக்கு, கூட்டணி தலைமைக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அதிமுகவுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு, என்ன ஆல்டர்னேட்டிவா சொல்ல போறாங்க? நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, அந்த மாநாட்டில் ரெண்டு விதமான தீர்மானங்கள் போறீங்க. திமுகவை சொல்லும் போது எதிர்க்கக்கூடிய தீர்மானங்கள், வன்மையாக திமுகவை எதிர்க்கின்றோம், வன்மையாக திமுகவை கண்டிக்கின்றோம், ஆனால் பாஜகவுக்கு எதிராக நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்துகளை வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயே இவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுது. இன்னைக்கு பாஜக இவர்களை நேரடியா விமர்சிக்காததுக்கு காரணம் என்ன? எங்களை டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லி தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாஜக அதிமுகவோட ஒரு சாஃப்ட் க்ளவ், ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை
தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஜெயிக்க போறது கிடையாது பாராளுமன்ற தொகுதி. ஒருவேளை ஜெயிச்சா அப்போ ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். நீங்க 10 வருஷத்துல இன்னைக்கு ஜெயக்குமார் அண்ணன் சொல்றாரு நாங்க வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நாங்க ஒரு நிலைப்பாடு எடுப்போம். ஆனா 2017 இருந்து நீங்க தானே அவர்களோட ஆதரவோடு இருக்கீங்க. நீங்க அவங்களோட கூட்டணியில ஒரு 2 தேர்தலை சந்திச்சுட்டு பாஜக செய்த துரோகங்களை வெளிக்காட்டுவேன் அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் எப்படி நினைப்பாங்க? இது பகல் கனவா இருக்கு. இன்னொன்னு, அதிமுக வந்து அவர்களுடைய கூட்டணி பலத்தை பத்தியோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லல. திமுக கிட்ட இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே வந்துருவாங்க, அதை வச்சு ஜெயிப்போம் தான் சொல்றாங்களே தவிர, எங்க கிட்ட ஒரு கொள்கை இருக்கு, எங்க கிட்ட கூட்டணி கட்சிகள் இருக்குன்ற திமுக உடைய கூட்டணி இந்த மாதிரி ஃபெடரல் இதுல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்லலாம். திரு கார்த்திகேயன், கூட்டணி எண்ணிக்கைய ஏன் திமுகவால உயர்த்திக்க முடியல? இவங்க சொல்றாங்க எங்களால இருக்கிறவங்களே அகாமடேட் பண்ணிக்க முடியலங்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான் காரணமா, இல்ல கட்சிகள் நம்பிக்கை வைத்து இந்த பக்கம் நகர்ந்து வரலையா? ஏடிஎம்கே கூட இருந்தவங்களோ இல்ல பாஜக கூட போலான்னு யோசிக்கிறவங்களோ ஏன் இந்த பக்கம் வரல? தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். சென்ற முறை இருந்து இதே கூட்டணி 2019 சந்தித்து அவர்கள் தேவையில்லைன்னு திமுக நினைக்கிறாங்க. திமுக தரப்புலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, சென்ற முறை இணைந்து வந்து அவங்க 53% வாக்குகளை பெறுறாங்க. இந்த முறையும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து பல்வேறு தேர்தல்கள், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், இப்போ கடைசியாக நடந்தது வரைக்கும் எல்லாமே இணைந்து தான் சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு ஒரு அவங்களோட விக்டரி ஸ்பிரீன்றது, வின்னிங் ஸ்பிரீ தொடர்ந்துட்டு தான் இருக்குது. கலெக்ட் கியூமுலேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 53%. இதுக்கு மேலே புதுசாக ஒரு கட்சி உள்ள வந்து அவர்களுடைய வெற்றியோ இல்லை வாய்ப்புகளை வந்து உறுதி செய்கிறதோ இல்லை அதிகமாக வேல்யூ அடிஷன் ஒன்றும் பெருசாக கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் அங்கேருந்து அதிகபட்சம் வந்தால் அதிமுக கூட்டணி இருந்த கட்சிகள் பாமக, தேமுதிக, அது தவிர பிஜேபியோட அவங்களுக்கு அதை எது அவங்களை எதிர்த்து தான் களம் பண்ணுறாங்க. ஸோ வேறு எந்த பெரிய கட்சிகளும் அவருக்கு தேவையில்லை. சிறுபான்மையினர் வாக்குகள் அதற்கு முக்கியமான 2 கட்சிகள் அவங்க கூட இருக்குது. இடதுசாரி இயக்கங்களும் அவங்களோட இருக்குது. மதநிலக்கம் தேசியவாதம் பேசக்கூடிய காங்கிரஸ் இருக்கு. 53% வாக்குகள் இந்த முறையும் இருக்குன்றீங்க? 53% தேவையில்லை. அவர்கள் சென்ற முறை பெற்றது வந்து பெரிய வெற்றி. அவர்களுக்கும் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணிக்கான வித்தியாசம்ன்றது ஏறக்குறைய 30% வந்துச்சு. அவங்க 53, இவங்க வந்து ஏறக்குறைய 24 என்பதை எடுத்திருந்தாங்க. 24-25 தான். அதில் அதிமுக மட்டும் 19%, மித்த எல்லோரும் சேர்த்து வேறு 5% தான். ஏறக்குறைய 30% வாக்கு இங்க வித்தியாசம் இருந்தது. 5% வாக்கு வந்து இருந்தாலே பெரிய வித்தியாசம் வரும். அப்போது நீங்கள் பெரிய அளவுக்கு ஒன்றும் மாற்றம் வரப்போகிறதில்ல. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இங்கே மக்கள் என்ன ஓட்டம் என்ன இருக்குன்றது தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு டிவைடட் ஆப்போசிஷன், 3 அணியாக பிரிஞ்சிருக்கு. அதிமுகவே பல பிரிவுகள் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சியை வந்து அவர் ஒருங்கிணைக்கிறதுல பெரிய அளவுக்கு வெற்றி கண்டிருந்தாலும் கூட, தென் மாவட்டங்களையும் சரி, ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், அது ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக அவர்களுக்கு பார்க்கப்படுது. அட்லீஸ்ட் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியாக இருந்த பாஜக தனித்து களம்கானது, இல்லைனா அவர்களோட கூட்டணியாக அதிமுக பாஜக உள்ளடக்கிய கூட்டணி இருந்து இப்போ பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து இன்னொரு பக்கம் நாம் தமிழர். அப்போது திமுகவைக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்துதுன்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ 3 துருவங்களாக வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கும்போது எதிர்கட்சிகள், எதிரணியில் இருக்கக்கூடிய வாக்குகள், இல்லை அரசுக்கு எதிரான வாக்குகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகள்னு சொல்லக்கூடிய வாக்குகள் 3 பிரிந்திருக்கும் போது இன்னும் புதுசாக என்னத்தை சேர்க்க வேண்டியது? ஆனால் அதிமுக நம்புதே திமுக கூட்டணியில் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்காது, அங்கே அதிருப்தியாக இருக்கக்கூடியவங்க நம்ம பக்கம் வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏடிஎம்கேக்கு. இது ஒரு விதத்தில் வந்து உண்மையிலேயே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வேணால் ஆதரவாக இருக்கலாம், அவர்கள் சந்தோஷப்படுவார். ஏடிஎம்கே இருக்கு இருக்குன்னு காமிச்சிட்டு அவங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு திமுகவோட அதிகபட்சம் அதிகம் கேட்கலன்னா கூட இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலான சீட்டுகளை ரீட்டைன் பண்ணுறதுக்கு பயன்படலாம். ஏன்னா சென்ற முறை இல்லாமல் இந்த முறை திமுக வந்து கூட்டணி கட்சி, இது ஆளுங்கட்சியாக இருக்கு. அப்போ அதிகார பலம், மித்த எல்லா பலங்களும் அதற்கு கூடுதலாக இருக்கும். அதே போல இவர்கள் அதையெல்லாம் தாண்டி அவர் சொன்னது போல கொள்கை ரீதியாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தேசிய அளவு, காங்கிரஸுக்கும் சரி இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி, திருமாவளவன் தொடர்ந்து பலமுறை தெளிவுபடுத்தி விட்டார், பாமகவும் பாஜகவும் உள்ளடக்கிய கூட்டணியில் இருக்கவே மாட்டோம் என்று. அப்போது நீங்கள் தேசிய லெவலில் பாஜகவுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு செய்யும் பொழுது இங்கு வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி காங்கிரஸ் அதிமுகவுக்கு போகணும் தேவையே இல்லையா உங்களுக்கு? திரு குரலார் கோபிநாதன், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது திமுக தொடர்பான செய்திகள். யாராவது ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு டேட்டை டைம்லாம் அக்காமடேட் பண்ணியிருக்கிறாங்க, அப்படின்னா ஒன்றும் தெரியலையே ஏடிஎம்கேயில் எதுவும் நடக்குதா பேச்சுவார்த்தையெல்லாம்? ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல் எங்களுடைய நோக்கம் உயர்வானது, பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்ற
தேர்தலின் போது சொல்வார்கள். தனியா போறீங்களா அந்த பாதையில, கூட யாரும் வருவார்களா? எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கிற காரணத்தினால எங்களோடு யார் யாரெல்லாம் ஒத்து போகிறார்களோ அவர்களை மட்டுமே நாங்கள் கூட்டணியில் சேர்த்து கொண்டு பயணம் செய்வதற்கு தயாராகிவிட்டோம். அதனால யாரும் வரவில்லை என்று சொன்னால் வருத்தம் இல்ல. எங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. அதனால் வருவதனால அவர்களும் எங்களோட வெற்றியில் சேர்ந்து கொள்கிறார்கள் என்பதுதான் பொருள். இல்ல, வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு பேசினாங்க இல்லையா திரு ஹபீஸும் திரு கார்த்திகேயனும், அதனால வரமாட்டேன்றாங்களா கூட்டணி கட்சிகள்? இல்ல, அப்படி கிடையாது. என்னன்னா, ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்கிறது. எங்களுடைய கூட்டணி வந்து பிஜேபி, நாங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் சில கட்சிகள் இருந்தன. ஆனால் இன்னைக்கு நாங்கள் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்று வெளியே வந்து விட்டோம். பிறகு இன்றும் இருக்கிற கட்சிகள், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறோம் என்று இதுவரைக்கும் சொல்லலை. அதே போல தேமுதிக, நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. வரலாம். அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முக்கியமாக நம்பி இருப்பது, புதுசா வர்றவங்களை சேர்த்துக்கிற மனநிலையில இல்ல. இப்போ நீங்க இல்ல பாஜகங்கிற ரெண்டு சாய்ஸ் தான் அந்த கட்சிகளுக்கு இருக்கு. பாஜக வேண்டாம், அதிமுகன்னு அவங்க உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க நீங்க? பாமகவோ தேமுதிகவோ திரு கிருஷ்ணசாமி, ஜி கே வாசன் போன்றவர்கள் பிஜேபி வேண்டாம், ஏடிஎம்கே தான் பெஸ்ட்னு சூஸ் பண்றதுக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்துருவாங்கன்னு ஏன் நம்புறீங்க? இல்ல, அவர்கள் என்ன காரணம் என்று சொன்னா, திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க அதிமுகவுக்கு வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக அவர்கள் வீழ்த்துகிற சக்தி அதிமுகவை தான் இருக்கும் அப்படின்றது ஒன்று அவங்களுக்கு தெளிவா இருக்காங்க. இன்றளவிலும் வந்து படுதோல்வி அடைந்தது 2019 தேர்தலில் கூட 19% வாக்குகளை வந்து அதிமுக பெற்றது. அதற்கு இணையான வாக்குகளை நீங்கள் கூட்டணியாக பாஜகவோடு இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், அவர்கள் வருவதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள், சிலர் பாஜகவோடு நட்பு பாராட்ட கொடுக்கக்கூடிய கட்சிகள் எல்லோரும் இணைந்தாலும் கூட அந்த எண்ணிக்கையை வந்து பாஜக அதிமுகவினுடைய மோசமான செயல்பாட கூட எட்ட முடியாது. திமுக பிஜேபிக்கு இன்னொரு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, 2014 பெற்ற அந்த 19% வாக்குகள் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டுல. இல்ல, அந்த அளவுக்கோ அதை விட கூடுதலாகவோ பெற முடியும்னு இந்த முறை நம்புறாங்களே. இல்ல, அந்த நம்பிக்கை இருந்திருந்தா 2019 தேர்தலில் மாற்றம் வந்திருக்கணும்ல. 2014 குஜராத் மாடலை வளர்ச்சியை முன்னிறுத்தி திரு மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் வந்து களம் காண்றாங்க. அந்த தேர்தலில் வெறும் 2 சீட்டுகள் மட்டும்தான் பெற முடிஞ்சது, பெண்ணாகர கன்னியாகுமரி. ஆனால் 2019 அந்த மோடியுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள் கொடுத்த ரேட்டிங் என்று அதிமுக கிடைச்ச ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான். அப்போ நீங்க இன்று சொல்லக்கூடிய பாமக தேமுதிக அனைத்து கட்சிகளும் அப்ப கூட இருந்த அத்தனை கட்சிகளும் சேர்ந்து அதிமுக தலைமையேற்று வந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை களம் கண்டாங்க. அப்பொழுதே மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க இன்று வந்து இந்த காலகட்டத்தில் 10 மோடியுடைய செல்வாக்கும் மற்றும் ஏற்புத்தன்மைன்றது மக்கள் மத்தியில், தமிழக மக்கள் மத்தியில் வந்து கூடியிருக்கா இல்லை கூடலையா இல்லை குறைந்திருக்கான்றதுக்கான பதில் எல்லோருக்குமே தெரியும். அதனால தான் வந்து பாஜகவை அதிமுகவை நிராகரிச்சுட்டு வெளியே போயிருக்கு. அப்ப இந்த சூழலில் பாஜக வேண்டாம், ஏடிஎம்கேன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த கட்சிகளுக்கு தயாரா இருந்தாங்க. 2019 தேர்தலை நம்ம இந்த தேர்தலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, கடந்த சட்டசபை தேர்தலில் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் இருந்த வித்தியாசம் 3,00,000 ஓட்டுகள் தான். அதனால அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொன்று, 2019 மோடி ஓட்டிங் பேட்டர்ன் வேற வேற இல்லை, நாடாளுமன்றம் சட்டமன்றம் அப்படியே பிரித்து இருந்தாலும் 2019 மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஆனா இப்பொழுது மோடி 2019 பெரும்பாலான தொகுதிகளை திமுகவுக்கு கொடுத்த மக்கள் நீங்க ஆட்சியை தொடர்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த ஓட்டிங் பேட்டர்னே வித்தியாசமா தான் இருந்தது. அந்த தேர்தல் எப்பொழுதுமே சட்டசபைக்கு ஒரு மாதிரியாகவும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகவும் தான் நம்மளுடைய வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க. அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ஆனால் 2019 யார் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார்? நீங்க மோடியாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார். அன்றைக்கு தமிழகத்தில் மோடியின் மீது ஒரு எதிர்ப்பாளை வீசியது, அதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் 2019 நாங்கள் மோடி எதிர்ப்பாளை வீசியதுனால ஒரே ஒரு சீட்டு பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சட்டசபை தேர்தலில் 75 சீட்டு எப்படி பெறப்படும்? இப்போவும் மோடி எல்லாம் வீசுதுன்றீங்க? இல்லை, தமிழ்நாட்டில்
நினைக்கிறீங்க இந்த இடத்துல திரு வைத்திலிங்கம் போன்றவர்கள், திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்கள், சசிகலா போன்றவர்கள் சொல்ற அந்த ஒருங்கிணைந்த அதிமுக குறித்தும் அதிமுக யோசிக்கிறதுக்கு தயாரா இல்லையா? தொண்டர்கள் மூலமாகவும் நெருக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய பொதுச் செயலாளரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதிமுக என்பது எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறது மட்டும்தான். நீதிமன்றம் அதை தெளிவாக சொல்லிடுச்சு. அதனால அந்த ஒருங்கிணைந்த பேச்சுக்கன்றே இடம் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன தொண்டர்கள் மத்தியில் என்ன, இன்றைய தேதியில எஸ்டிபிஐ புரட்சிவாதம் மட்டும் உங்ககிட்ட இருக்காங்க, மற்ற கட்சிகள் வந்தா வரலாம், பாமக தேமுதிக வாசன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் வந்தா வரலாம், ஆனா அதுவுமே நீங்க வேணான்றீங்க. ஒருங்கிணைந்த அதிமுக வேணான்றீங்கன்னா வலுவா இருக்கிற திமுக கூட்டணி எப்படி எதிர்கொள்வீங்கன்னு கேக்குறேன். அதாவது நீங்க இதற்கான வரலாற்றை நீங்க தரவு செய்து பார்க்கணும். 2014 புரட்சி தலைவி அம்மா இருக்கிற பொழுது அதிமுக தனித்து நின்றது. அப்படி ஏறக்குறைய 39 இடங்களிலும் அதே சூழ்நிலை இடத்திலையும் நாங்கள் வெற்றி பெற்றோம், நீங்க தனித்துதான் நின்றோம். அதே சூழ்நிலை இன்றைக்கு நிலவுகிறது. என்ன காரணம் என்று சொன்னா, கடந்த 3 ஆட்சி. அதனாலதான் நாங்க அதை சொல்றோம். என்னன்னா, 3 உங்களை இந்த 33 இங்கேயும் நீங்க திமுகவுடைய ஆட்சி நிர்வாகம் தொடர்பான விமர்சனங்களை வச்சுதான் நிச்சயமாக ஆன்டி நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் நாங்க பாஜகவை எதிர்க்க போறது இல்லையா? பாஜகவை நாங்கள் எதிர்த்துட்டோம், தூக்கி எறிந்து விட்டோம். அவங்களை ஒரு பொருட்டாக நினைக்கல. களத்துல இன்றைக்கு நாங்க என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிற கூட்டணி ஆப்பர்ச்சுனி சந்தர்ப்பவாத கூட்டணி. என்ன காரணம் என்று சொன்னா, நீங்க அதனாலதான் அந்த கூட்டணி உடைந்து கொண்டு பாஜகவுக்கு எதிராக என்ன விமர்சனம் வைக்க போறீங்க? நீங்க வாங்க போறது ஆன்டி பிஜேபி ஓட்டு தானே, ஆன்டி மோடி ஓட்டு தானே உங்களுக்கு சாதகமா வரப்போகுது? அதை என்ன பண்ண போறீங்க, எப்படி கல்டிவேட் பண்ண போறீங்க? ஆன்டி மோடி ஓட்டு இருக்குது, அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு ஓட்டே கிடையாது, பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது. அதுதான் ஆன்டி எதிர்ப்பு என்ற ஒரு நிலையை உருவாக்கி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சரி, அதுதானே தவிர, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் பிஜேபியோட எதிர்த்து நிக்கிறோம். அப்படி அது மட்டுமல்ல, அவர்கள் அமைத்துள்ள கூட்டணி பிஜேபிக்கும் நீங்க சாதகமா இருக்கீங்க, இந்தியா கூட்டணியும் சாதகமாக இல்ல என்பதை நாங்க தெளிவாக ஒண்ணு இல்ல. நிதிஷ்குமார் இருக்காரு, வெளியே போறாருல்ல, என்ன காரணம்? அப்ப நீ உங்க இந்தியா கூட்டணி, அதே போல அந்த கூட்டணியிலையும் உங்களை சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்று நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப எப்படி நீங்க சிவசேனாவை உள்ள வச்சிருக்கீங்க? அது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அதனால எந்த கூட்டணியும், நான் என்ன சொல்றேன், எந்த கூட்டணியும் கொள்கை ரீதியாக அமைப்பதில்லை, தேர்தலுக்காக, தேர்தலை வெற்றி பெறுவதற்காக தான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிறுபான்மையினர் எங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள், எஸ்டிபி எங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள், மற்றும் கிறிஸ்துவ கூட்டணி எங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள், இன்றைக்கு புரட்சி பாரதம் எங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள். இதை போல இன்றைக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, பலமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. சுப்பிரமணியன், என்ன ஸ்ட்ராட்டஜி பாஜகவுக்கு? ஏன்னா திமுக கூட்டணியும் வலுவாக இருக்குன்றாங்க, அதிமுக கூட்டணியும் போதுமானதா இருக்கு, நாங்க பலத்தோட இருக்கிறாங்கன்றாங்க. திரு கார்த்திகேயன்ட்ட நான் கேட்டேன், நீங்க தேமுதிக, பாமக, வாசன், கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் என்ன முடிவெடுப்பார்கள்னா, பெட்டர் சாய்ஸா அதிமுகவை அங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள்ட்ட போனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு, அடுத்து சட்டமன்றம் வேற இருக்கு 2026, ஒருவேளை இந்த அடிப்படையில கணக்குல அவங்க அந்த பக்கம் நகரலாம்னா, பாஜக என்ன யோசிக்க வாய்ப்பு இருப்பதாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி கூட்டணி அவங்க பலமா கட்டமைக்க முடியும் தமிழ்நாட்டுல? சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற என்டிஏல வெறும் அதிமுக மட்டும் வெளியில போயிருக்கு. எடப்பாடி அவர்கள் தலைமையில் உள்ள அதிமுக வெளியில போயிருக்கு, அதுதான் அவங்கதான் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் இன்டாக்டா தான் இருக்கு என்டிஏ கூட்டணியில. இருக்கிறவங்க யாரும் சொல்லவே இல்லையே. இல்ல அதுதான், சரி, அதாவது நான் போலன்னு சொல்லல, இவங்க மாதிரி வெளிப்படையா சொல்லலையே, கண்டிப்பாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, அதாவது இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா, இது திமுக அண்ட் காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட போன தேர்தல 12% வாங்கினாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு போன வாட்டி ஒரு 10 சீட்டு கேட்டிருந்தாங்க,
இப்ப எப்படி வரும் அப்படின்னா, அந்த இந்தியா கூட்டணிகள் நடக்கிற அந்த இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா, மத்திய பிரதேச இது இவங்க மாயாவதி இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால வந்து 6% வாங்கின காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா. இப்ப 12% வாங்கின தமிழ்நாட்டுல இப்ப என்ன யோசிப்பாங்கன்னா, 4 சீட்டு கொடுத்தா போருமானது இல்ல 6 சீட்டு கொடுத்தா போருமானதுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வர ஆரம்பிக்கும். ஏன்னா பார்த்தா ஒவ்வொருத்தரா கட்டி விட்டுன்னு இருக்காங்க. இப்போ ஐஎன்டிஏ கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வெளில வந்துட்டாங்க. கெஜ்ரிவால் வெளில வந்துட்டாரு, மாயாவதி இவங்க மாயாவதி முன்னே வரல அவங்க. சோ மம்தா வெளில வந்துட்டாங்க, அகிலேஷ் யாதவ் வந்து 11 சீட்டு தான் கொடுப்பேன்ட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்றாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டு கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டு கூட்டணி. தமிழகத்துல பாத்தீங்கன்னா, முன்னாடி 2019 என்ன ஆச்சுன்னா, மோடி எதிர்ப்பு அலை கட்டமைச்சாங்க. ஓகே, அதுல திமுக வந்து பலமா அது வந்து அறுவடை செஞ்சாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. அதாவது டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கினாங்க. இப்ப மக்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. கடந்த ஒரு 2.5-3 வருடங்களாக பாத்தீங்கன்னா, தமிழகத்திற்கு என்ன என்ன பலன்கள் கிடைத்திருக்கிறது, இவங்க இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து மேல போயிட்டு வரி மேல போயிட்டுன்னு வாங்க, எவ்வளவு ஜிஎஸ்டி பணம் நமக்கு வந்திருக்கிறது, எவ்வளவு காம்பன்சேஷன் 55,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது, அப்புறம் இங்கேருந்து வந்து போன பணங்கள் டெவல்யூஷனாக எவ்வளவு திரும்பி வந்து, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் 2019 வந்து யாரும் வைக்கல. சோ அதனால பாத்தீங்கன்னா, திமுக வந்து மோடி எதிர்ப்பு அலைன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி அறுவடை பண்ணாங்க. அதற்கு உண்டான சாத்தியங்கள் இனிமே கிடையாது. இல்ல, இங்க தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு இவங்க பேசுனதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, திரு நரேந்திர மோடி பிரதமராக வருவார்னு நம்பினாலும் கூட, திமுகவா அதிமுகவா அப்படின்னு இந்த வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதாக தான் களங்கள் மாறிக்கும். பழைய பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது புரியுது, அதுதான் ரிப்பீட் ஆகும் நினைக்கிறீங்களா 24லயும்? இல்ல இல்ல, அது அது அதை 40 சீட்டுகளும் வின் பண்ணுவாங்களான்றது சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது சாத்தியமே கிடையாது. யார் சொன்னாலும் வந்து என்டிஏ அரசு என்டிஏ அலைன்ஸ் 40 சீட்ல வின் பண்ண முடியாது. கண்டிப்பாக 8-10 சீட்டுகள் வந்து வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணி 2 வருடங்களுக்கு முன்னாடியே அதனோட களவேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எல்முருகன் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு 9 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து தமிழகத்துல வளர்ந்து வருகின்ற கட்சி, அது யாருமே மறுக்க முடியாது. ஓகே, 2019 அப்புறம் 8-10 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குங்கிறது அதிமுக இல்லாத இந்தியாவில் 8 இருந்து 10 சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த கூட்டணியை விட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியை வந்து எதிர்த்து கொண்டு ஏன் வந்து அதிமுக வெளியில போகணும் அவர்களுக்கு தெரியாதா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அது சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் எதிரி யார் என்பதுதான் பார்ப்பாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா என்கிற நிலையில தான் அசம்பிளினாலும் அப்படி பார்லிமெண்ட்னாலும் பாராளுமன்றமா அவர் பதில் சொல்லட்டும். அதை தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. அப்படி ஒரே ஒரு சின்ன அதை தான் சொன்னேன். அப்படி தான் சுப்பிரமணியன் சார் சொன்னாரு. ஒரே ஒரு சின்ன கரெக்ட். இருங்க இருங்க சார், அந்த ஓட்டிங் இல்ல ஒரு நிமிஷம் நான் வரேன். அந்த ஓட்டிங் பேட்டர்ன் தான் நான் அவருக்கு பிரீஃப் பண்ணேன். ஆனா அது கடந்த காலம் அது மாறிடுச்சுன்றாரு. இப்போ இப்ப இந்த சட்டமன்றனாலும் நாடாளுமன்றனாலும் திமுகவா அதிமுகவான்னு பார்க்கிற மனநிலை மாறிடுச்சுன்றாரு. இல்ல மோடிக்கான பாஜகவுக்கான அவருடைய அவருடைய கருத்து என்னன்னா, அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா, இந்த மாதிரி இப்பொழுது இருக்கிற நிலைமை பிஜேபி இங்க வளர்ந்து இருக்கிறது, அப்படி ஒரு தோற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, அதனால பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க காரணத்தால 9-10 வரைக்கும் வரலாம். அவ்வளவு பிஜேபி வளர்ந்து அப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, இன்றளவும் பாஜக தேசிய தலைமை அதிமுக கூட்டணி வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. ரெண்டு அதான் அதை ஒண்ணு சொல்லிருக்கலாம். இல்லங்க, ஏடிஎம்கே விட கூட்டணி இல்ல, நாங்க தனிச்சு நிக்க போறோம், எங்க தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைக்க போறோம்ன்றத சொல்லிருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டாரு, அவ்வளவு செல்வாக்கு பாஜகவுக்கு மோடிக்கு கூடியிருந்தால் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு பிறகு செல்வாக்கு கூடியிருக்குன்னு நினைச்சு நீங்க பேசினா கூட
அவங்க ராமர் கோவில் கட்டினதை ஏமாற்றம்ங்கிறார், ஏமாத்துறாங்க, அதை வச்சு ஏமாத்துறாங்கன்னு திரு கே பி முனுசாமி சொல்றாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது, யாருமே ஏமாத்தலங்க. மக்கள் முன்னாடி அந்த ராமஜென்ம பூமியை 500 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு உரிமை மீட்பு போராட்டமா எடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்பினாங்க ஓட்டு போடுவாங்க, நம்பாதாங்க ஓட்டு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். அது வந்து நம்பிக்கை சார்ந்தது. ஓகே, உரிமை மீட்பு போராட்டம் அது, அதை நம்பி ஓட்டு யாரும் கேட்கவில்லை, ஓட்டு யாரும் போட மாட்டாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதை உள்ள சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வாங்க, கூட்டணி தொடர்பான சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வாங்க. நம்ம ராமர் கோவில தனிச்சு பேசல, திமுக சுயமாக முடிவெடுத்து வெளியில போனாங்க என்டிஏ விட்டு. முதல் பாயிண்ட் 8-10 தொகுதிகள் நாடாளுமன்றத்துல ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டுலனா ஏடிஎம்கே கூட்டணி இல்ல அப்படின்னு ஏன் நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க பாஜகவன்னு அவர் கேக்குறாரு. ஏன்னா அதிமுக தொடர்ந்து சொல்லுது, தினமும் ஏதோ ஒரு விதத்துல திரு எடப்பாடி தொடங்கி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடங்கி பதிய வச்சுட்டே இருக்கிறாங்க கூட்டணி இல்லைன்னு. ஏன் சொல்லலன்றது ஒண்ணு. இன்னொன்னு 8-10 கிடைக்கும்னா ஏடிஎம்கே இருந்திருக்குமே பிஜேபியுடன்னு கேட்டார் திரு கார்த்திகே. சார் அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே சார், 2026 யார் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்த போது அண்ணாமலையை தவிர்த்ததுனாலதான் சார் ஏடிஎம்கே வெளியில போனாங்க. அதுக்காக தான் சொல்றாங்க 2024 வச்சு வெளியில போல சார் அவரு. அவருக்கு இன்னைக்கு வந்து இது கிடையாது, கேம் கிடையாது. இன்னைக்கு 26 கேம் அவருக்கு. அந்த கேம்ல வந்து பிஜேபி வளர்றதை பார்த்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்சரா வந்துருவாங்க, அதை வச்சுதானே சார் வெளியில போனாங்க அவரு. அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து நம்மளோட விசிபிலிட்டில இல்ல, வெளியில போனது எல்லாமே சட்டமன்றத்தை ஒட்டி தான், 26 தேர்தல முன் வச்சுதான். கண்டிப்பா சார், எல்லாருக்குமே தெரிஞ்சது தானங்களே இது. இப்போ இன்னொன்னு, அவங்க தானே வெளியில போயிருக்காங்க, எதற்காக வெளியில போயிருக்காங்க, அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் உள்ள வரணும் சொல்லிட்டாங்க. இனி எந்த தேர்தல்ல கூட்டணி இல்லைங்கிறதையும் தெளிவுபடுத்தி. கரெக்ட், அவங்க தானே உள்ள வரணும், நம்ம எதுக்கு அழைக்கணும்ன்ற நானு. இல்ல கூட்டணி இல்லைன்னு சொல்லலையேன்னு சொல்றாங்க அவங்க சார். அவங்க என்னைக்கு வேணா வரட்டும், இங்க திமுகவை எதிர்த்து நம்பிக்கை இருக்கா பாஜக எதிர்த்து, INDA கூட்டணி எதிர்த்து, நீங்க எல்லாம் மோடி என்ற ஒரு ஒற்றை பிம்பத்தை தானே போராடுறாங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு ஏதோ ஒரு புள்ளியில அதிமுக மீண்டும் சேர்ந்துரும், இந்த கூட்டணியை கட்டமைச்சிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா தமிழ்நாட்டுல? அதாவது 2026 தேர்தலை வந்து பேசாம வந்தாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கலாம். 2024 தேர்தலை பேசினார்கள் என்றால் எனக்கு தெரிஞ்ச கதவுகள் மூடப்படும். இல்ல இந்த மாதிரி ஏதாவது தேர்தல் நடந்திருக்கா? அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கா என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களுக்கு பிஜேபி கூட்டணி வேணும்னா நீங்க 26 தேர்தல திரு அண்ணாமலைய முதலமைச்சரா வேட்பாளராக ஏத்துக்கொள்ளணும். அதான் சார் டிமாண்ட். ஏத்துக்கிட்டா நீங்க பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். இல்ல அதுதான் நான் திரு சுப்பிரமணியன் சார் உலகத்துல ஏதாவது அதுதான் நாங்க நீங்க தெளிவாக அண்ணாமலை ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நான் தனியரசு சார் நாடாளுமன்றம் பொதுவா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வாக்கு வங்கி குறைவா வைத்திருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட எப்படி இந்த பெரிய கட்சிகள் அணுகிறாங்க? இருதரப்பு விருப்பமாக இருக்கா இல்ல அது ஒரு தரப்பு விருப்பமா மட்டுமே இருக்கா? இல்ல, இது பரஸ்பர தேவையின் அடிப்படையில கூட்டணி அமைவதுதாயா ஒரு ஆரோக்கியமாகவும் அது வெற்றி கூட்டணியாகவும் அமையறத நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். மிகப்பெரிய பலம் பொருந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 புரட்சி தலைவி அம்மா தலைமையில ஒரு பெரிய கூட்டணிய நீங்க எப்படி கட்டி அமைச்சாங்கன்னு தெரியும். அது வந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசை அல்லது அது காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டு மத்தியிலும் மாநிலத்திலும் அது ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு அப்பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி பெருமளவு எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிடர்களும் தன்னுடைய கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வர்ற அளவுக்கு வலிமையான ஒரு கூட்டணியை நீங்க அப்ப பார்த்துருப்போம். அப்பெல்லாம் வந்து அம்மா அல்லது அது அதிமுக அந்த குழு சின்ன சிறிய சிறிய சமூக கட்சிகள் அல்லது இது மாதிரி வளர்ந்து வர்ற ஜனநாயக சக்திகள் எல்லாம் அவங்க ரொம்ப அரவணைத்து அதில் இணைச்சிக்கிட்டாங்கிறது தெரியும். அதில் தான் தமிழ்நாடு கொங்கிலேயர் தனியரசெல்லாம் எவ்வளவு மரியாதையோடு அழைக்கப்பட்டு அவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த கூட்டணியில் கரம் பற்றி பயணித்தோம். அதுதான் வெற்றியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அது இப்பொழுது இப்போ என்ன சிக்கல்னு பார்க்குறீங்க? ஏன்னா திமுக
இதுக்கு மேல கூட்டணி கட்சிகள் வேண்டாம், தொகுதியை பிரிச்சு கொடுக்க முடியாது அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அதிமுக கிட்ட இந்த கட்சிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுல சிக்கல் இருக்கு, சுணக்கம் இருக்கு, தேக்கம் இருக்கு. பாஜக கிட்ட பேசுறதுலயும் இருக்குல்ல, அப்ப அவங்க என்ன எதுக்காக வெயிட் பண்றாங்க? எலெக்ஷன் தேதி அறிவிக்கட்டும், அப்ப முடிவெடுத்துக்கலான்றாங்களா, இல்ல வேற ஏதாவது கணக்கு இருக்கா அந்த கட்சிகளுக்கு? இல்ல, ஒரு கணக்கும் இல்லையா, ரெண்டு அணியுமே தோத்துரும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி அணி 100 விழுக்காடு தோல்வியை தழுவுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஒன்று. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சியோ அல்லது அதனுடைய அதில் அணி சேர்ந்தாலும் நம்ம வெல்ல முடியாது, தோல்வி நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுன்னு தெரிந்ததனால் இப்போ வந்து அவர்களுக்குள்ள இப்போ மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் எந்த அணியில் நின்று தோற்பது என்பது தான் இப்போ அவங்களுக்கு வினாவா இருக்கு. அதாவது எடப்பாடியோடு சேர்ந்து எந்த அணியிலிருந்து தோற்பதா, அதான் எடப்பாடி, அதான் எடப்பாடியுடைய அதிமுகவில் இணைந்து தோல்வதா, பாஜக அணியுடைய இணைந்து தோல்வியை தழுவுவதாங்கிறதுனாலதான் இப்ப நீங்க அது வந்து அதுல எந்த விருப்பம் இல்லாம ரெண்டு அணியும் முனை மழுங்கி கிடக்கிறத நம்ம பாக்கிறோம். அதே மாதிரி திராவிட ஒருங்கிணைந்த அதிமுகவும் வேண்டாம், எங்களுக்கு யாரும் வேண்டாம், ஓபிஎஸ் வேணாம், டிடிவி வேணாம், சசிகலா வேணாம், அதே மாதிரி கட்சிகள் எங்களை விருப்பப்பட்டு எங்களை ஏத்துக்கிறவங்க வந்தா போதும், ஆனாலும் நாங்க பலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு திரு குறளார் கோபி. அதை நான் பார்த்தேன், இப்ப குறளார் ஐயாவை பார்த்தேன், அதுக்கு ஒப்பீடு கையா என்ன சொன்னாங்கன்னா, 2014 புரட்சி தலைவி அம்மா மோடியா லேடியான்னு கேட்டுட்டு யாரையும் கூட்டணியில் வச்சுக்காமலேயே வென்றாருன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அதிமுகவின் வலிமைக்கு இணையாக எப்பொழுது எடப்பாடி இருப்பதாக அண்ணன் குறளார் கருதுறாருல, இந்த குறளாரையாருடைய அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் கட்டப்பட்ட கட்சி என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் தொண்டர்கள் எப்படி இருக்கிறார்கள், நீங்க தலைமை புரட்சி தலைவி அம்மாவிடம் இருந்து இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடிட்டு வந்திருந்தால் கூட அந்த தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள், அதுல மாற்றம் இல்லை. 2019 கொடுக்கலன்றார்ல நீங்க, அதே தொண்டர்கள் 2014 ஜெயலலிதாவுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்த தொண்டர்கள் என்னன்னா, ரொம்ப காலமா மோடியை எதிர்த்து நாங்க அன்றைக்கு கட்டமைக்கப்பட்டது, நாங்க மோடியோட அன்றைக்கு கூட்டணியில இருந்தோம், அந்த காரணத்தினால மோடிக்கு எதிரான அவரை உள்வாங்கியிருப்பார். பாஜகவோடு இருந்ததுனால 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு போதுமான நாடாளுமன்ற தொகுதிகளை வாக்காளர்கள் கொடுக்கல. இப்ப பிஜேபி இல்லாத சூழல நிறைய எண்ணிக்கை வரும் நம்புறாங்களே. அதே மாதிரிதான் உள்ளாட்சியில நீங்க வந்து பாஜகவோடு பாஜக அண்ணாமலையுடைய பாஜகவும் எடப்பாடி ஐயாவோட அதிமுகவும் கூட்டணியில் இல்லை. எத்தனை உள்ளாட்சியில் வென்றார்கள்? இப்ப நாங்க குறளார் ஐயா சொல்றாங்கல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து கோபி நகரசபை, அதாவது நகரமன்றத்துல நகரமன்ற தலைவர் அதிகாரத்தை உள்ளாட்சியில கை எப்பொழுதும் வைத்திருந்த அதிமுக எடப்பாடி பொறுப்புக்கு வந்த பிறகு அது கை நழுவி போனது. அதே மாதிரி சங்கரன் கோவில்ல அதிமுக துவக்கப்பட்ட காலத்திலிருந்து பரமக்குடி சங்கரன் கோவில் மாதிரியான பாரம்பரியமாக உள்ளாட்சிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்றதையெல்லாம் இழந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக இப்பொழுது அம்மாவுக்கு இணையாக 2014 போல வெற்றி பெறுவோம் என்கின்ற இந்த இவர்களுடைய இந்த கனவு அல்லது இந்த நம்பிக்கை இருக்கிறதல்லவா, இதை தான் இவர்களால் வெல்லவே முடியல. இப்ப பொருளாரையாவுக்கு அந்த கட்சி எடுத்த முடிவின்படி அவர் அதை தன்னுடைய கருத்தை பதிவு செய்யறாரு, ஆனா தனிப்பட்ட முறையில பொருளாரையாவுக்கு தெரியும் நம்ம அப்படி இப்ப வலிமையா இல்லை. ஏடிஎம்கே பாஜக ரெண்டும் தோத்து போயிடும்ன்றீங்க நாடாளுமன்ற தேர்தல, 8-10 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பதற்கு பாஜக கூட்டணிக்கு வலு இருக்குன்னு திரு சுப்பிரமணியன். அதுதான் இப்ப நான் இப்படியே இருங்கிறேன், நீங்க இந்த உறுதியிலிருந்து இந்த நம்பிக்கையிலிருந்து பாஜகவும் அதிமுகவும் இதே உறுதியில தேர்தலில் பயணிச்சாங்கன்னா இவர்களாகவே சிந்தாமல் சிதறாமல் பட்டு தாம்பூலத்தில் வைத்து திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு இந்த 40 தொகுதிகளையும் தர்றாங்க. அது நாம இப்ப ரொம்ப கவனமா, அது எல்லாம் அவங்களுக்கே தெரியுது. இப்ப பாஜகவில் இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி அணியில் இருப்பவர்களுக்கே தெரிகிறது. கட்டாயமாக இந்த முறை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நீங்களே நிறைய விவாதங்கள்ல பேசியிருக்கீங்க, மோடியை எதிர்க்கணும், அதிமுக திரு எடப்பாடி எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்கணும், வெளியே வரணும்னு பேசியிருக்கீங்க. இப்போ வந்தாச்சு, பேசவும் செஞ்சாச்சு. நீங்கள் அதிகபட்சமாக அவங்க ராமர் கோவில் தொடர்பான விமர்சனங்களை கூட பொதுவெளிகளில் வைக்க தொடங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எதிர்நிலையில் எடுத்த பிறகும் அதிமுக தோத்துரும், எடப்பாடி தோத்துரும் அப்படின்றது எப்படி சரியா இருக்க முடியும்? நான் அதுலேயும் ஒரு தெளிவாக பார்த்தேங்க, இப்போ எடப்பாடி அவருடைய வார்த்தையிலிருந்து 10 ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சி மோடி அமித்ஷாவினுடைய இந்த தலைமையில் நாடு எந்த சூழ்நிலையில் இப்ப எந்த நிலையில் அது பின்தங்கி இருக்கிறது,
என்பதை சுட்டிக்காட்டி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சிக்கு ஆட்சியில் அமர வைப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் அதிமுக அணியும் மீண்டும் பாஜக மோடி இந்தியாவை ஆள்வதற்கு அனுமதிக்க மாட்டோம், மோடியா எடப்பாடியா அப்படின்னு சொல்ல சொன்னா இந்த ட்ரெண்ட் மாறும், எனக்கே தெரியும், அதுல கூட்டணியே மாறும். ஆனா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாஜகவையும் ஒரு சேர நீங்க எடப்பாடி எதிர்த்தாருன்னா எடப்பாடி ஹீரோ ஆயிடுவாரு. ஆனா எடப்பாடி ஒரு வார்த்தை கூட மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ பாஜக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மோடியை நாங்க எதிர்க்கல, பிஜேபியை எதிர்க்கவில்லை என்று இன்னைக்கு தயவு செய்து ஜெயக்குமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு இவர எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு தஞ்சையில பேசியிருக்கிற பேச்சை எடுத்து பாருங்க. நீங்க படிக்காமலே நீங்க பேசக்கூடாது. அவர் கொடுத்தா இன்னைக்கு நான் ஒரே ஒரு விளக்கம் உங்களுக்கான செய்தி தானா, 2019 நாங்க பாஜக கூட இருந்ததுனால எங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்கல, இந்த முறை வெளியே வந்திருக்கிறோம் சொல்றாங்கல்ல, மக்கள் அதை பிரிச்சு பார்க்க மாட்டாங்களா? திமுகவும் பாஜகவை எதிர்க்குது, அதிமுகவும் பாஜகவை எதிர்க்குதுன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்களா வாக்காளர்கள்? நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் பிரதானம். திருப்பி 2014 ஒப்பிட்டு போறாங்க. 2014 அமையர் ஜெயலலிதா ஜெயிச்சப்போ வந்து ஐந்து முனை போட்டி, காங்கிரஸ் இடதுசாரிகள் தனி, திமுக தனி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, என்டிஏ, அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக. இன்று அப்படியே மாறி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக வந்து 6-7 கட்சிகள் கூட பலமாக இருக்கு. எதிரணியில் நீங்க யார் வந்து ஓட்டு கேட்கணுமோ அவர்கள் எல்லோருமே பிரிஞ்சு போயிருக்காங்க. அதிமுகவே பிளவு ஒன்று இருக்கு. நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், ஒன்றுபட்ட அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி லீட் பண்றாரு, ஆனா அவ்வளவு பிரிவினையில இருக்கு. ரெண்டாவது, நீங்க இப்ப ஒரு தேர்தல் வந்து மோடி வேண்டாமா வேணுமா என்பதற்கான தேர்தல்ல மக்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும்ல, யார் வலுவாக மோடியை எதிர்ப்பார்கள் என்று நம்புகிறவர்கள் தான் மோடிக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள் அவங்க எல்லாம் அவங்களுக்கு போடுவாங்க. அப்ப அந்த நம்பிக்கை ஏன் அதிமுக மேல இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதான் கேக்குறேன், நீங்க முதல் நாள் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்பிடுவார்னு சொல்லி அதுதான் இன்று எங்கள் கருத்துன்றீங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் ராமர் கோயில் வச்சு வைக்கும் பொழுது மத நல்லிணக்கத்தை பத்தி திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறார், இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் ஆட்சி செய்வது 10 ஆண்டுகளாக வந்து திரு மோடி அவர்கள், திரு சுப்பிரமணியம் சொன்னார்ல இவ்வளவு செஞ்சிருக்காங்க, கடந்த நரேட்டிவ் மாறிடுச்சு 2019 போல இல்லை அப்படின்னு. அப்போ ஒன்று அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்யலை, மோடி அவர்கள் செய்யலை, அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் ரெப்ரசென்ட் செய்கிற ஒரு ஒன்றிய அரசு வந்து அதை செய்யும்னு சொல்லி கேட்கணும் இல்லை, அதில் என்ன எதிர்க்க போறீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் இடைவெளிக்கு பிறகு வரேன். தமிழ்நாட்டுக்கு அதாவது இவருடைய கருத்து என்னென்ன அதை விட்டுருங்க, அதை நாங்கள் பதில் சொல்லிட்டு தான் இல்லை. நான் சுப்பிரமணியன் 2014 திரு சுப்பிரமணியன் சொன்னார்கள் என்பதற்கு எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிந்து கிடந்தன, அதனால 5 முனை போட்டி, அதனால அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு நீங்க நாங்க ஆட்சி 2011 இருந்து ஆட்சியில இருக்கிறோம், அப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அதையும் மீறி நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க என்ன அந்த கணக்கு எடுத்துக்கணும், மோடியின் மீது வெறுப்பு இருக்கு, எல்லாவற்றையும் சிறுபான்மையினர் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். சோ இவ்வளவையும் வைத்துதான் நாங்க கணக்குல சொல்றோம். நான் சிறுபான்மை மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கான அளவுகள் என்ன? முக்கியமான ஒரு கட்சி எஸ்டிபிஐ உடனே அவர்கள் சொல்லி வந்து விட்டார்கள். கோயம்புத்தூர்ல சிறை கைதிகளை கைது செய்த அவருடைய குடும்பத்தை கைது செய்து 10 நாள் சிறையில் வைத்தார்கள் என்கிற இடம் என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு சிறுபான்மையினரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன் சார், ஒரு கேள்விக்கான பதில் நான் திரு ஹபீஸ்ட போறதுக்கு முன்பு, நீங்க 8-10 தொகுதிகள் வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளும் வரணும், அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் வரணும், அந்த ரெண்டையும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பாஜக கூட்டணி வலுவா இருந்து வாங்கிடும்னு நினைக்கிறீங்களா? அதாவது லாஸ்ட் 10 இயர் பர்ஃபார்மன்ஸ், பிஜேபி கவர்மெண்டோட என்டிஏ கவர்மெண்டோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட், அதுதான் வந்து ப்ரையாரிட்டி. அதாவது 2019 கட்டமைச்சது வந்து தவறு அப்படின்னு மக்கள் புரிந்து கொண்டதுனாலதான் 303 சீட்டுகள் கொடுத்தாங்க இந்தியா அலையன்ஸ்க்கு, 355 ஆச்சு 2019 புரிந்ததுங்களா? ஸோ அதுதான் வந்து இப்ப 2024 வந்து 380 தாண்டி போக போகிறது. ஸோ பாசிட்டிவா வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டின் தன்மை,
தமிழ்நாட்டின் தன்மை இந்திய தன்மையிலிருந்து வேறுபட்டதா இல்லையா, மற்ற மாநிலங்களின் தன்மையிலிருந்து வேறுபடலையா? இல்ல, அதான் 2019 கட்டமைச்சாங்க இல்லையா, தவறு என்று புரிந்து கொண்டார்கள் இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியா ஓட்டளிக்கும் போது தமிழகம் மாற்றி ஓட்டளித்ததுனால வந்த வேலையை அவங்க பார்த்திருக்கிறாங்க இல்லையா, தவறுன்னு புரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா. சோ அதிமுக திமுக ரெண்டும் இங்க சரி, அதிமுக இப்ப ஐயா குரலர் ஐயா பேசும்போது சொன்னாங்க ஒண்ணு, மோடியா எடப்பாடியான்னு கூட நீங்க என்ன அதை கிளாரிஃபை பண்ண முடியுமா, என்ன தவறுன்னு புரிந்து கொண்டார்கள்னு? இப்போ அதாவது வஞ்சித்து விட்டதுன்றாங்க இல்லையா, எங்க வஞ்சித்து விட்டது? நிர்மலா சீதாராமன் இதே விவாதத்துல நான் போட்டு உடைச்சேன், திமுக காரங்க போட்டு உடைச்சாங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க திரும்ப திரும்ப ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க சார், இதுக்கு விவாதத்துக்கு தயாரா? இல்ல இல்ல, கடந்து போக முடியாது. உட்கார்ந்துட்டு குடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு வாங்குனீங்க, எவ்வளவு டெவல்யூஷன் கொடுத்தீங்க? வாங்குனது இன்டைரக்ட் டாக்ஸும் டைரக்ட் டாக்ஸும் வாங்குனது கணக்காட்டல, திரும்பி கொடுத்ததை மட்டும் சொல்றீங்க. நீங்க டைரக்ட் டாக்ஸ் வாங்குனதை விட டெவல்யூஷன் கணக்கு சேர்த்து கொடுத்தீங்க. சரி ஓகே ஓகே, அவர் ரொம்ப நானும் உட்கார்ந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து திருப்பி கொடுத்துட்டாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு பொய்ய, ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன பொய்ய திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்ல எத்தனை வாட்டி சார் உங்களுக்கு புரிய வைக்கிறது? இல்ல 2019 நாங்க காட்டினோம் கணக்கு. அப்ப ஜிஎஸ்டி பத்தி வேற விவாதிக்கலாம் சொன்னது உங்க ஒன்றிய நிதி அமைச்சர். 2019 ஒரே ஒரே நிமிஷம், ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி பதில் சொல்லுங்க. சாதாரண பொருளாதாரம் நீங்க மத்த மாநிலம் ஏழையா இருக்கிற மாநிலத்திலிருந்து புடுங்கி பணக்கார மாநிலத்துக்கு ஒரு குடுக்கிற எக்கானமி உலகத்துல எங்கேயாவது இருக்கா? சரி, நான் கேட்க வந்தது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிக்கல, அது தவறு, இந்த முறை வாக்களிக்கணும் திரு மோடிக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னு மக்கள் எந்த அடிப்படையில முடிவுக்கு வர்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க? ஏன்னா அதுக்கான என்ன ஜஸ்டிபிகேஷன்ல வருவாங்கன்னு கேக்குறேன். ஒரு 1.5 நிமிஷம் எனக்கு குறுக்கிடாம கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். திமுக எம்பி அவர்கள், எம்பி வில்சன் ஐயா அவர்கள் எப்ப பார்த்தாலும் பாராளுமன்றத்துல வந்து எங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆனா 2022-23 நிதிநிலை அறிக்கை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கையில எங்களுக்கு வர வேண்டியது 4,500 கோடி ரூபாய் தான் சொன்னாங்க. எப்போ ஜூலை 2022 முடிந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ட், டெவல்யூஷன் வேற காம்பன்சேஷன் வேற. இருங்க சார், சரி காம்பன்சேஷன் வேற டெவல்யூஷன் வேற. அவர் குறுக்கிட வேணாம், நேரம் கேளுங்க. யாரும் நீங்க சொல்றது அப்படியே ஏத்துக்க போறதுக்கு இல்ல. நான் பேசுறது டெவல்யூஷன் அவர் அலோ பண்ணோம். இல்ல எனக்கு அவர் காம்பன்சேஷனுக்கு மாறுறாரு, நான் கேட்ட கேள்வி வேற. இல்ல நாம பாஜக ஆண்ட மாநிலம், ஆளும் மாநிலம், ஆளாத மாநிலம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பாக்க போறாங்க. மத்திய அரசு அப்படிதானே பாக்குறாங்க, அப்படிதான் பாக்குறாங்க, அப்படிதான் பாப்போம், அப்படிதான் பாக்குறாங்கன்னா நம்ம ஏன் ஓட்டு போடலன்னு மக்கள் எப்படி உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த அடிப்படையில இப்ப மாறிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது சட்டமன்றமா இருந்தா நீங்க யோசிக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல் இது, மத்திய அரசு எதுவாக இருந்தாலும் அது பிடிச்ச ஆட்சியா இருந்தாலும் மாநிலமா இருந்தாலும் நிதி கொடுக்கணும், பிடிக்காத மாநிலமாக இருந்தாலும் அமைக்கப்பட்டது காங்கிரஸ் தலைமையில் உள்ள அரசாங்கத்துல. அதுதான் எப்ப இருந்து மாறிட்டாங்கன்னு கேட்டாரு கார்த்திகேயன். எப்ப இருந்து எப்ப அந்த நிலைப்பாடை மக்கள் மாற்றிக்கொண்டார்கள் நினைக்கிறீங்க? 2019 அப்புறமா வந்து இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது உங்க வரியே கொடுக்கல, எங்களுக்கு பணமே திருப்பி கொடுக்கல அப்படின்னாங்க. இப்ப டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? நான் ரெண்டு கேள்வி போகணும். நான் மாற்றவும் ஓகே, நீங்க நீங்க பேசுனதை உள்வாங்கிருப்பாரு கார்த்தி. 2019 அப்புறம் அந்த மன மாற்றம் வந்துருச்சு. பாஜக வேணும், தமிழ்நாட்டிலயும் பாஜக வேணும்ன்ற மனநிலை மாறி இருக்கு. அப்புறம் எதுக்கு 2021 மோடி பேர் அடிச்சிருந்த அழிச்சிட்டு எம்ஜிஆர் பேரும் ஜெயலலிதா பேரும் எழுதி வந்து கரூர்ல எல்லாத்திலயும் பாஜக வேட்பாளர் தான் கேக்குறேன். பாஜக வேட்பாளர்கள் எம்ஜிஆர் மோடி பேரை அழித்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை எழுதி ஏன் ஓட்டு கேட்டாங்க? அந்த மனமாற்றம் வந்துருச்சு அப்படின்னா உங்க கட்சியினுடைய தலைவர் பேர் பிரதமர் பேரை சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியாது என்பதை அறிந்துதானே நீங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில போகும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லிதான் ஓட்டு கேட்க முடியுன்றது தானே உணர்ந்தீங்க 2021? இன்றளவும் உணர்ந்ததுனால தானே எம்ஜிஆர் பெருமையை தானே இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க? கடந்த ஒரு மாதமாக
தமிழ்நாடு பாஜகவில் மோடியோட பெருமை அதிகமா பேசினாங்களா, எம்ஜிஆர் பத்தி அதிகமா பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை தெரியும். திரு தனியரசு, தமிழ்நாட்டுல பாஜகவுடைய செல்வாக்கு கூடியிருக்கு, பாஜக வேணும்னு மக்கள் நினைக்க தொடங்கி இருக்கிறாங்க கடந்த தேர்தல்களை விட அப்படின்னா, இங்க அதிமுகவுடைய செயல்பாடுகள்ல மக்களுக்கு போதுமான திருப்தி இல்லைங்கிற அடிப்படையில இவங்க செல்வாக்கு கூடியிருக்குன்னு எடுத்துக்கணுமா? அப்போ இல்ல அப்படித்தான், அது பிழையானதுதான். இப்ப அவங்க வந்து திட்டமிட்டு பாஜக உறவாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூர்மையை, அதை வந்து முனையை மழுங்க செய்ததுல பாஜக கணிசமான அளவு வெற்றி பெற்று இருக்கிறதுனாலதான் இந்த நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப சுப்பிரமணியம் என்ன சொல்றாருல, இப்ப நாங்க வந்து 2019 இருந்த நிலைமை, பாஜகவின் மீதான எதிர்ப்பு, மோடியினுடைய எதிர்ப்பு இப்ப இல்லைன்னு எதனால சொல்றாருன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மௌனமாக 2000 புரட்சி தலைவர் அம்மாவின் மறைவிலிருந்து இன்று வரை ஒரு மாபெரும் திராவிட பேர் இயக்கம், திராவிட கருத்திகளுக்கு எதிரான பாஜகவை, அதனுடைய ஆட்சியை, அதனுடைய திட்டங்களை, அதனுடைய அந்த மதவாத போக்கை தட்டி கேட்பதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைதி காத்ததனுடைய விளைவுதான் இப்ப அதிமுக அவை சிதைத்து பாஜக வலிமை பெற்றது போல ஒரு தோற்றம் நிலவுவது. அப்படிப்பட்ட எண்ணத்தை தமிழக மக்கள் மத்தியில பொறுத்த பார்க்கிறார்களே தவிர, நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவே இதை சொல்றாங்க, பாஜகவே நாங்க தான் எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக செயல்படுறோம்னு திரு அண்ணாமலையே சொல்றாரு. நீங்க முடிங்க முடிங்க திரு தனியரசு. வேற ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணு சொல்லல. இப்ப வந்து அதாவது மோடியா லேடியான்னு கேட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அப்போதைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா. இப்ப எங்க குரலாரையா சொல்றாரு, நாங்க அதிமுக பாஜக உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது, ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் மோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார், பாஜகவை தோற்கடிப்போம் வார்த்தையை பயன்படுத்த மாட்டார், ஜெயக்குமார் என்ற ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது இன்னொரு மாவட்ட செயலாளர் எங்கோ ஒரு இடத்துல ஒரு பேசுவாரு, இவர் பேச மாட்டார். கேட்டது 2014 புரட்சி தலைவி அம்மா நேருக்கு நேர் வாக்காளரை பார்த்து கேட்டான்னு சொன்னாங்க, மோடியா லேடியான்னு. ஆனா நீங்க ஏன் எடப்பாடி உங்க பொதுச் செயலாளர் தானே, அப்படி உங்க பொதுச் செயலாளருக்கு மோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அச்சமா இருக்குதுன்னா, நீங்க பொதுச் செயலாளரை மாத்திட்டு குரலாரையா வாங்க, ஜெயக்குமார் அண்ணன் மாத்துங்க. நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு நான் கேட்டு முடிக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் உங்களுடைய கேள்வி என கேட்டாதான் நிகழ்ச்சி நிறைவு பெறும். இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க ஒன்றை நீங்க தனியரசு அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாங்க பாஜகவுடைய எதிர்ப்பை நீங்க தெளிவாக சொல்லிவிட்டோம். எந்த காலகட்டத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் நீங்க புரட்சி தலைவர் 2017 நிற்கும் பொழுதும், அப்பொழுது அகில இந்திய ரீதியில மோடியினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு நிலைமையில மோடியா லேடியான்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட செல்வாக்கு மோடிக்கு இல்ல தமிழகத்துல, இந்திய அளவுல இல்ல, இந்திய அளவுலயே இல்ல, இந்திய அளவுலயே இல்ல. சரி, இன்றைய பொறுத்த வரைக்கும் அதனால மோடியா எடப்பாடியான்னு கேட்க வேண்டியது தேவையில்லை. சரி, ஓகே, புரிஞ்சுக்கிறேன். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலுமே அம்மா எங்களுடைய எதிரியாக நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதுக்கு அடுத்ததுதான் மோடி. சரி, நீ அதனால நாங்க இரண்டையுமே சரியாக சமமா எதிர்க்கிறேன். முதலிடமாக நாங்க திமுகவை எதிர்க்கிறோம். இவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்துருச்சுன்றார், அதற்கான அளவுகோல் அப்படிங்கிறது எஸ்டிபிஐ கட்சி உள்ள வந்துருச்சுன்றார். அதுக்கு மட்டும் நீங்க சொன்னீங்க, பெருமளவு பலமா நம்புறீங்க அதை இந்த தேர்தல்ல? இல்ல இல்ல, அதாவது அவ்வளவு பலவீனமாக சிறுபான்மை சமூகத்துடைய மனநிலையை இவங்க அணுகிறாங்கன்றதான் பாக்கணும். ஏங்க, சிஐஎன்ஆர்சி போட்டு பல மாதங்கள் இஸ்லாமிய பெண்கள் வீதியில உட்கார்றதுக்கு காரணமா இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தை திரும்ப பெறவே முடியாது. இங்க குடியுரிமை, அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு ஆதரவு போட்டீங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க வந்து சிறுபான்மை பாதுகாவலர் இருந்தோன்னே ஒத்துப்பாங்களா? இல்ல, நீங்க குறிப்பிட்ட ஒரு கட்சி தான் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு, அவங்க வந்துட்டா எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு எந்த நம்பிக்கையில நம்புறீங்க? கடந்த ஆட்சி, கடந்த தேர்தல்ல அந்த கட்சி அமமுகவோட கூட்டணியில இருந்துச்சு. எத்தனை இடத்துல ஜெயிக்க முடிஞ்சது, எத்தனை இடத்துல டெபாசிட் நிறைய பேச போறேன். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens.